காணாத்தூரைச் சேர்ந்த ஹரீஷ் மற்றும் அவரது மனைவி வைஷாலி ஆகிய இருவருமே பல் மருத்துவர்கள். இவர்கள் சோழிங்கநல்லூரில் பல் மருத்துவமனை வைத்துள்ளனர். கடந்த 2ஆம் தேதி ஹரீஷை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் 1 லட்சம் ரூபாய் பணம் தருமாறும், இல்லாவிட்டால் அவரது மனைவி அல்லது மகளை கொன்று விடுவதாக மிரட்டினான். இதனால உனக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும், உன்னோட நிம்மதி போகும், எல்லாமே பறிபோகும் வாழ்க்கையில. எவனா ஒருத்தன் 50,000 ரூபாய்க்காண்டி ஒருத்தனை போடுவானடா, இது பிசினஸ் டா, எங்களோட பெரிய பிளஸ் ஒருத்தரை போட்டா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த கேஸ பத்து தனிப்பட அமைச்சருக்கு தேர்ந்தாலும் சரி, யாரும் ஒண்ணு போட முடியாது. ஏற்கனவே பல்வேறு மருத்துவர்களை மிரட்டி பணம் பெற்றதாகவும், ஹரீஷின் மருத்துவமனைக்கு அருகிலும் வீட்டிற்கு அருகிலும் தங்களது ஆட்கள் நிற்பதாகவும் மர்ம நபர் மிரட்டிய ஆடியோ வாட்ஸ்அப் மூலம் பரவியது. மிரட்டலை அடுத்து ஹரீஷ் குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் அவரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு புகார் பெற்ற தனிப்படை போலீசார் மிரட்டிய நபரின் செல்போன் எண்ணை கொண்டு சைபர் கிரைம் போலீசார் மூலம் புலனாய்வு மேற்கொண்டனர். அப்போது டாக்டர் ஹரீஷை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு மிரட்டியது குரோம்பேட்டையைச் சேர்ந்த கார் மெக்கானிக் பாலாஜி என்பது தெரிய வந்தது. விசாரணையில் முருகன் என்பவருடன் சேர்ந்து மெக்கானிக் பாலாஜி 25-க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை பணம் பறிப்பதற்காக மிரட்டியது தெரிய வந்தது. இரண்டு பேரும் சொகுசாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் பல் மருத்துவர்களை மட்டும் செல்போனில் தொடர்பு கொண்டு மிரட்டி வந்துள்ளனர். ஆனால் எதிர்பார்த்தது போல் அவர்களால் பணத்தை பெற முடியவில்லை. ஒரே ஒரு மருத்துவரிடம் மட்டும் 50,000 ரூபாயை இவர்கள் மிரட்டி பறித்ததாக கூறப்படுகிறது. பிஏ கிரிமினாலஜி படித்துள்ள முருகன் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் சட்ட படிப்புக்காக சிட்லப்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் பயிற்சி மேற்கொண்டும் வந்துள்ளார். அதனால் செல்போன் மூலம் போலீசார் விசாரித்து பிடித்துவிடக் கூடாது என்பதற்காக தவறான முகவரி கொண்ட சிம் கார்டுகளை பயன்படுத்தியுள்ளார். அதற்காக தெருவோரம் குடை அமைத்து சிம் கார்டு விற்கும் நபர்கள் மூலம் எந்தவித அடையாள சான்றும் இன்றி வெறும் 500 ரூபாய்க்கு இதுபோன்ற சிம் கார்டுகளை வாங்கி இருக்கின்றனர். முறையான அடையாள சான்றுடன் சிம் கார்டு வாங்க வருபவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களுடைய கைரேகை ஆவணங்களை பயன்படுத்தி சிம் கார்டுகள் விற்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. ஓராண்டுக்கு முன்பு தனது செல்போனில் முருகன் அவரது பெயரில் உள்ள சிம் கார்டை பயன்படுத்தியிருக்கிறார். அந்த செல்போனின் இஎம்ஐ எண் மூலம் தற்போது அவர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். காணாத்தூர் உதவி ஆய்வாளர் தமிழன்பன் தலைமையிலான தனிப்படையினர் 15 நாட்களுக்கு மேல் தீவிர விசாரணை வேட்டை நடத்தி முருகன் பாலாஜி ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்துள்ளனர். பின்னர் இரண்டு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். சரித்திரம் புரட்டு போராட்டம் 1000 தடைகள் வென்றவர் யார் சாமானி என் எல்லோரும் இருட்டு பாதைகளில் தன்னம்பிக்கை தீபந்தம் துணிந்தவன் முன் வந்தால் விதிகளை மாறி வெல்லும் ஆடங்கள் கற்றதால் விழ விழ நான் எழுவேன் முதுகெலும்பு சீடைந்து my game is beyond pain you want to be the best look inside manifest தொடுவோம் சிகரம் வர்க்கானம் நம்மை போற்றுமாடா